ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். காலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பற்றி சொல்கிறதுக்காக நான் இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போலாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் கிரேசி மோகன். தமிழில் நாடகத்துறையிலும் சினிமா துறையிலும் முக்கியமான ரைட்டரான கிரேசி மோகன் நேற்று கார்டியாக் அரசனால் இறந்து போயிட்டாரு. அவரோட ஹியூமன் டைலாக்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. குறிப்பாக கமலஹாசனோட பல படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சதி லீலாவதி, மைக்கேல் மதன காமராஜன், அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம், வசூல்ராஜா MBBS நிறைய படங்களுக்கு டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. அவரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக கருதப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அஜித். ஹெச் வினோத் டைரக்ஷனில் அஜித் பிங்க் ரீமேக்காக உருவாகியிருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் அஜித் கூட நடித்தது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததாகவும் அஜித் ஒரு ஜென்டில்மேன்னும் வித்யா பாலன் சொல்லியிருக்காங்க. போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படம் August 10, 2019 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சூர்யா. காப்பான் படத்துக்கு அப்புறமா சூர்யா சுதா கொங்கரா டைரக்ஷனில் சூரரை போற்று படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் அப்பர்ணா பாலமுரளி ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் இன்னொரு ஃபீமேல் லீட்ல நடிக்க பூஜா ஹெக்டே கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வர்சடைல் ஆக்டராக கருதப்படுற விஜய் சேதுபதி பல படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் அவர் நடித்து முடிச்சிருக்கிற சிந்துபாத் படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ டைரக்டர் விருமாண்டி டைரக்ஷனில் க பே ரணசிங்கம் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபீமேல் லீடில் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. KJR ஸ்டூடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டுருக்கு நம்ம ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஷர்வானந்த். எங்கேயும் எப்போதும், JK எனும் நண்பனின் வாழ்க்கை மாதிரியான படங்களில் நடிச்சிருந்த ஷர்வானந்த் தெலுங்கு சினிமாவில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு கேப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலாக உருவாக போகிற அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற இந்த படத்தை டெபியூட்டன் ஸ்ரீகார்த்திக் டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் நயன்தாரா. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயினாக இருக்கிற நயன்தாரா கொலையுதிர் காலம், தர்பார், தளபதி 63 நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காங்க. அவங்க விக்னேஷ் சிவனோட சேர்ந்து அப்பப்போ போகிற ஃபாரின் ட்ரிப்ஸோட ஃபோட்டோஸ் சோஷியல் வெப்சைட்ஸில் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகுது. இப்போது ரீசெண்டாக விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சாண்டோரினி போக போகிறதா, அதுக்கான டிக்கெட்ஸை விக்னேஷ் சிவன் அவரோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விக்ரம். ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷனில் விக்ரம் மெயின் லீடில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கடாரம் கொண்டான். இந்த படத்தில் அக்ஷரா ஹாசன் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசர், சிங்கிள் ட்ராக் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை ஜூலையில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ராஜீவ் மேனன். சர்வம் தாளமயம் படத்துக்கு அப்புறமா ராஜீவ் மேனன் சிவா மெயின் லீடில் நடிக்கிற அன்டைட்டில் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போது ராஜீவ் மேனன் அந்த நியூஸை மறுத்து சிவா மெயின் லீடில் நடிக்கிற படத்தில் அவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறதாகவும் இந்த படத்தை 1000 விளக்கு படத்தை டைரக்ட் பண்ணின ஹோசமன் டைரக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. VTV கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் ஜப்பானில் முடிஞ்சிட்டதாகவும் அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தும்பா. டெபியூட்டன் ஹரிஷ்ராம் டைரக்ஷனில் கனா ஃபேம் தர்ஷன் மெயின் லீடில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தும்பா. மல்டிலிங்குவல் ஃபிலிமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தில் கீர்த்தி பாண்டியன் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. அண்ட் தீனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அனிருத் ரவிச்சந்திரன், விவேக் மெர்வின், சந்தோஷ் தயானிதே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல ஜெயம் ரவி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.